கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் கடந்த பதிப்பிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதாக நாம் பார்த்தோம். அந்த ஒருவனே தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி என்பதாக பார்த்தோம். அவர் வானத்தையும் பூமியையும் நவ கிரகங்களையும் மனிதர்களையும் அவர் உருவாக்கினார் என்பதாக பார்க்கிறோம். அவருக்கு உருவமில்லை, அவர் ஆவியாயிருக்கிறார். ஹீஸ் ஆமினி பிரசன்ஸ், ஆமினி சயின்ஸ் அண்ட் ஆமினி பொட்டன்ட் என்பதாக நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அவர் மானிடர்களை உருவாக்கி அந்த மானிடர்கள் எல்லா உலகத்துள்ள எல்லா மானிடர்களுக்கும் அவர் ஒரே விதமான சரீர அமைப்பை கொடுத்தார். எல்லா மனிதனுடைய இரத்தமும் சிவப்புத்தான். எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு கை, இரண்டு கால், இரண்டு கண், இரண்டு காதுகள், இவ்விதமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அவயவத்தை, சரீரத்தை அவர் கொடுத்தார். இவ்விதமாக அவர் கொடுத்து மனிதர்களை அவர் நடத்தி வந்தார், மனிதர்களோடு பேசி வந்தார். மக்கள் எல்லாரும் மலைகளின் மேலே போய் நின்றிருக்கும்போது அவர் மேகங்களிலிருந்து அவர் பேசி வந்தார். அவ்விதமாக பேசி வந்தபோது அவர் சிருஷித்த மனிதர்கள் அவருக்கு விரோதமாக, அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக அநேக பாவங்களை அவர்கள் செய்தபடினாலே மோசே என்ற தேவ மனுஷன் பக்திமானை ஆண்டவர் அழைத்து சீனாய் மலை மீது அவருடைய எல்லா கட்டளைகளையும், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா கட்டளைகளையும் அவர் கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். அதில் குறிப்பாக பார்க்கும்போது ஆண்டவர் அவருக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார் என்பதாகவும் நாம் பார்க்கிறோம். அந்த 10 கட்டளைகள் என்னவென்று பார்க்கும்போது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தியாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், 3வது கட்டளை கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, 4வது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, அதாவது பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக என்பதாக அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது இந்த கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். இந்த 10 கட்டளைகளையும் மனிதன் அவன் மீறினான் என்பதாக பார்க்கிறோம். அவன் இந்த 10 கட்டளைகளையும் மீறி அவன் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை அவன் செய்தான் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்தார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதாக அவர் கொண்டு வந்தார் என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதன் பாவங்களை செய்து வந்தபடினாலே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற ஒரு பிரமாணத்தை, ஒரு கட்டளை அவர் கொண்டு வந்தார். அதாவது ஒரு மனிதன் செய்த தவறுக்கு, பாவத்துக்கு அது தண்டனை அடைந்தே அடைய வேண்டும். அதுதான் நீதியுள்ள தேவனுடைய அவருடைய கட்டளை, அவருடைய பாலிசி. ஆகவே ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது ஆண்டவர் அந்த பாவத்திற்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு தண்டனை அடைய வேண்டும், அல்லது வேறு யாராவது ஒருவர் அவனுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தெய்வத்தின் பிரமாணம். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த காலத்தில்
ஒரு ஆட்டையாவது மாட்டையாவது பறவையாவது கொண்டு வந்து உன்னுடைய பாவ நிவாரணத்திற்காக நீ பலியிட வேண்டும் என்று சொன்னார். நீ பலியிட வேண்டும், நீ பலியிட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அப்போது தான் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். அதை இவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவன் என்ன செய்தான், எல்லா பாவங்களையும் செய்தான், வருடம் முழுவதும் எல்லா பாவங்களையும் செய்தான். செய்துவிட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அவன் கொண்டு வந்து அவன் பலியிட்டு அவன் இரத்தத்தை அந்த இரத்தத்தை சிந்தி ஆண்டவரிடம் அவன் பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டிருந்தான். வாழ்நாளெல்லாம் பாவம் செய்ய வேண்டியது, 6 மாதத்துக்கு பலியிட்டு இரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்பு வாங்கி, இது எப்படி இருக்குது? இது கடவுளுக்கு திருப்தியாக இல்லை, சர்வ வல்லமையில தேவனுக்கு இது திருப்தியாக இல்லை. ஆறறிவு படைத்த மனிதன் தான் தெரிந்து செய்த பாவத்திற்காக 5 அறிவுள்ள மிருகத்தின் இரத்தத்தை அவன் சிந்தி பாவ மன்னிப்பு பெறுவது சர்வ வல்லமையில தேவனுக்கு அங்கே திருப்தியாகப்படவில்லை. ஆகவே மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட 5 அறிவுள்ள மிருகங்களின் பறவைகளின் இரத்தம் அவருக்கு திருப்தி அடையாதபடினாலே, அவருக்கு திருப்தி இல்லாதபடினாலே அவர் மறுபடியுமாக அவர் ஒரு நிவிருத்தி செய்யும்படியாக திட்டம் கொண்டு 6 அறிவு படைத்த மனிதன் தான் செறிந்து செய்த பாவத்துக்காக அதற்கு நிகராக 6 அறிவுக்கு மேலே உள்ள ஒரு இரத்தம், அதுவும் பரிசுத்த இரத்தம், அந்த இரத்தத்தினாலே அவனுடைய பாவங்கள் கழுப்பப்பட்டாலே ஒழிய அவருக்கு திருப்தி ஏற்படாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆகவே மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவனுக்கு அவனுடைய பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த இரத்தம் இருக்க வேண்டும். அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தமாக இருக்க வேண்டும், பாவமுள்ள இரத்தமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஒரு அழுக்கை கழுவ வேண்டுமென்றால் கையில் உள்ள அழுக்கை கழுவ வேண்டும், நல்ல தண்ணியில் கழுவணும், அப்போது தான் அந்த கையில் இருக்கக்கூடிய அழுக்கு போகும். நாம் அதை விட்டு சாக்கடை தண்ணியில் கழுவ முடியுமா, இன்னும் அதிகமான அழுக்கு சேர்ந்துவிடும். ஆகவே நம்முடைய கையில் இருக்கிற அழுக்கை கழுவுவதற்கு நல்ல தண்ணீர் வேண்டும், அதே போல் நம்முடைய ஆத்மாவில் உள்ள பாவ கரையை போக்குவதற்கு பரிசுத்த ரத்தம் தான் தேவைப்படும். ஆடு மாடுகளின் இரத்தமோ அல்லது பாவ இரத்தமோ தேவைப்படாது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகும் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே எல்லா மனிதர்களும் பாவம் செய்தபடினாலே எல்லா மனிதர்களுடைய இரத்தமும் கூட பாவ இரத்தமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அங்கு பரிசுத்த இரத்தம் தேவைப்படுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அங்கு பரிசுத்த இரத்தம் தேவைப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இதற்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவர் அவர்தாமே மானிடனாய் வந்து மனிதர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படியாக மனிதர்கள் செய்த பாவத்தை அந்த தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அவரே தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தும்படியாக ஆண்டவர் ஒரு திட்டம் வகுத்தார். ஆகவே அவர் என்ன செய்தார், அவரே மானிடனாக வர அவர் திட்டம் செய்தார். தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் போதித்தார், அவர் வருவதை அவர் போதித்தார், அவர் மானிடனாக வருவதை அவர் போதித்தார். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் வானத்திலிருந்து எல்லா மனிதர்களிடம் பேச முடியாது. அந்த காலத்திலே அவர் வானத்திலிருந்து பேசினார், மனிதர்கள் மலைகளின் மேலே போய் அவரோடு பேசினார்கள். ஆகவே தான் மலைகளின் மேலே எல்லா விதமான கோயில்களும் சர்ச்சுகளும் இருப்பதை நாம் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக இருந்தபோது அவர் மனிதர்களிடத்தில் பேசுவது அவ்வளவு சாத்தியக்கூறாக இல்லாதபடினாலே அவர் மானிடனாய் வர சித்தம் கொண்டார். உதாரணமாக நிறைய எறும்புகள் இருக்கிறது, ஒரு கூட்டமான எறும்புகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த எறும்புகள் இடத்துல நாம் மனிதர்களாகி நாம் சத்தமாக ஏ எறும்பே நான் சொல்கிறபடி கேள் என்று நாம் பேசினால் அது எதற்கோ அந்த எறும்புக்கு ஏதோ இடி இடிப்பது போல கேட்கும், எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளும். ஆனால் அதே சமயத்தில் நாம் அந்த எறும்பை போல உருவம் எடுத்து
எறும்பை போல நடந்து சென்று எறும்பு நிறத்தில் அண்ணாச்சி விதமாக நீங்கள் செய்வது தப்பு, இதுதான் ரைட்டு, இதுதான் தவறு என்று சொல்லும்போது நன்றாக உற்று கேட்டு அதன் பிரகாரம் அது நடக்க ஆரம்பிக்கும். அதே போலவே ஆண்டவனும் கூட மனிதனாய் வர சித்தம் கொண்டார். ஆகவே தீர்க்க தரிசிகள் மூலம் அவர் அதை வெளிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்க தரிசி மூலம் அவர் வருவதற்கு 800 வருடங்களுக்கு முன்பாக தெரியப்படுத்தினார். ஏசாயா 9:6 பார்க்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமீல தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்பதாக திட்டமும் தெளிவுமாக தீர்க்கதரிசிகள் மூலம் அவர் கூறினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக அவர் கூறும்போது இன்னும் அநேக விதமான காரியங்களையும் அவர் கூறினார் என்பதாக பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே 9:22 வசனத்தை பார்க்கும்போது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அப்போதுதான் ஒரு மனிதனுக்கு அவன் இந்த உலகத்திலே தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டாகும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இரத்தம் சிந்ததில் எபிரேயர் 9:22 வசனத்திலே பார்க்கும்போது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த இரத்தமானது எப்படிப்பட்ட இரத்தமாக இருக்க வேண்டும்? அங்கே 9:12 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, வெள்ளாட்டுக்கடா இளம் காளை, வெள்ளாட்டுக்கடா இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இங்கே பார்க்கும்போது அவர் தம்முடைய இரத்தத்தினாலே அவர் உண்டு பண்ணினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எபிரேயர் 10:4 பார்க்கும்போதும், காளை வெள்ளாட்டுக்கடா இவருடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாது, காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்யாத கூடாதபடிக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. ஆகவே சர்வபலமுள்ள தேவன் இந்த உலகத்திற்கு வரவேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் இதில் ஒரு பெரிய சந்தேகம். பல நூறு வருடங்களாக எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சந்தேகம், கடவுள் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபகர், அவர் எப்படி இந்த உலகத்திற்கு வர முடியும்? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்துவிட்டால் மற்ற சர்வ லோகங்களையும் மற்ற கிரகங்களையும் யார் கவனிப்பார்கள்? யார் அதை ஆண்டு கொள்ளுவார்கள்? யார் அதை கண்ட்ரோல் செய்வார்கள்? இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஒரு உதாரணத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி வர சித்தமானார் என்பதாக நான் சொல்கிறேன். உதாரணமாக ஒரு பனிக்கட்டியை நாம் எடுத்துக்கொள்வோம், அதை ஒரு டேபிள் மேல் வைப்போம். அந்த பனிக்கட்டி நாம் கொஞ்ச நேரம், அது ஒரே சத்துவம், அந்த பனிக்கட்டி ஒரே சத்துவம், அதில் வேறு பல சத்துவங்கள் இல்லை. அதை வைக்கும்போது சில நிமிடங்கள் வைக்கும்போது அதிலிருந்து தண்ணீர் பிரிந்து ஓடுகிறது, பனிக்கட்டியிலிருந்து தண்ணீர் பிரிந்து ஓடுகிறது, இப்போது ரெண்டு சத்துவமாகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது பனிக்கட்டியிலே இருந்தும் தண்ணீரிலிருந்தும் ஆவி பிரிந்து போகிறது. இப்போது பார்க்கும்போது பனிக்கட்டி ஒரு சத்துவம், தண்ணீர் இன்னொரு சத்துவம், அது இந்த இரண்டுலேருந்து போன ஆவி ஒரு சத்துவம், இப்போது மூணு சத்துவங்களை நாம் பார்க்கிறோம். இது இவைகளையே நாம் மறுபடியும் குளிர வைப்போமாயில் மறுபடியும் ஒரே சத்தமாக மாறுகிறது. உங்களுக்கு புரிகிறதா?
இதே போலத்தான் பனிக்கட்டியிலிருந்து எப்படி தண்ணீர் பிரிந்து வந்ததோ, தன்னுடைய கர்த்தத்துவத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய கர்த்தத்துவத்திலே தான் அதே இடத்திலே தான் இருந்தார். அவரே தண்ணீர் பிரிந்து வந்தது போல தன்னுடைய கர்த்தத்துவத்திலிருந்து மானிடனாய் ஜீவ தண்ணீராய் இயேசு கிறிஸ்துவாய் அவர் உலகத்திலே வந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவர்கள் இருவரிடமிருந்து வந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர். இப்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரியேக தெய்வம், இதை ஆங்கிலத்திலே ட்ரினிட்டி என்று சொல்கிறார்கள். திரியேக தெய்வம் ஒன்றில் மூன்று மூன்றில் ஒன்று என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக உதாரணமாக சூரியனை எடுத்துக்கொள்வோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம், இந்த வெப்பத்தில் இந்த சூரியனிலிருந்து வருகிற வெளிச்சம், இதை போல கூட நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்றில் மூன்று மூன்றில் ஒன்று, இவ்விதமாக அவர் மானிடனாய் ஒருவருக்கு வர அவர் சித்தம் கொண்டார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் ஒருவர் மூலமாக தான் இருக்கிறதா என்று ஒருவேளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை நான் பல முறை எல்லா இடங்களுக்கும் சென்று வேதங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்ததில்லை. பாவ மன்னிப்பிற்கு ஒரே ஒரு வழிதான் நான் கண்டுபிடித்தேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே எல்லாமே ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொன்ன கருணையுள்ள தெய்வம் அவர் ஒருவர் இடத்தில்தான் பாவ மன்னிப்பு இருப்பதை நான் கண்டுபிடித்தேன். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய தண்டனை அவர் சிலுவையின் மேல் ஏற்றுக்கொண்டு நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை அதுவும் பாவமில்லாத பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எந்த வேதங்களிலே நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தெய்வீக பிரமாணமாகிய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற பிரமாணத்துக்கு உகந்தாற்போல் யாருமே மனிதர்களுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தப்படவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். யாருமே சிந்தப்படவில்லை. அவ்விதமாக பார்க்கும்போது இன்றைக்கு பாவ மன்னிப்பை வைத்து கொண்டு என் மகனே என் மகளே என்று அழைக்கக்கூடிய ஒரே கருணையுள்ள தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் ஒருவர் தான் பாவ மன்னிப்புக்காக என்னிடத்தில் வாருங்கள், மனிதர்களிடத்தில் போக வேண்டாம், என்னிடத்தில் நேரடியாக வாருங்கள், என்னிடத்தில் கேளுங்கள் பாவ மன்னிப்பை. நான் சிந்திய இரத்தத்தினாலே, உங்களுக்காக சிந்திய இரத்தத்தினாலே, உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்திய இரத்தத்தினாலே நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க நான் காத்திருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உதாரணமாக நீங்கள் கேட்கலாம், பாவ மன்னிப்பு அவர் ஒருவரிடம் மாத்திரம் தான் உண்டா என்று கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கடந்த 57 வருடங்களாக செய்த ஆராய்ச்சியிலே நாம் பார்க்கும்போது, வேத ஆராய்ச்சியிலே வேதங்களின் ஆராய்ச்சியில் பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்து தான் பாவ மன்னிப்பு இருப்பதை நான் உணர்கிறேன். உதாரணமாக நமக்கு ஒரு துணி வேண்டுமென்றால் நாம் துணி கடைக்கு செல்ல வேண்டும், அங்கே தான் துணி இருக்கும். பழம் வேண்டுமென்றால் பழ கடைக்கு செல்ல வேண்டும். காய்கறி வேண்டுமென்றால் காய் கடைக்கு, இரும்பு வேண்டுமென்றால் இரும்பு கடைக்கு, மருந்து வேண்டுமென்றால் மருந்து கடைக்கு, அரிசி வேண்டுமென்றால் அரிசி கடைக்கு. இவ்விதமாக நாம் எந்தெந்த பொருட்கள் வாங்க வேண்டுமோ அந்த கடைகளுக்கு சென்றால்தான் கிடைக்கும். நமக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமென்றால் இந்த நாட்களிலே இந்த நாளிலே எந்த யாரிடம் பாவ மன்னிப்பு இருக்கிறது? யாரிடத்திலுமே இல்லை என்பதாக பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, அவரிடம் மாத்திரமே பாவ மன்னிப்பு. அவர் நமக்காக கஷ்டப்பட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை என்பதாகவும் நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 8 வசனத்திலே பார்க்கும்போது,
ஏழாவது வசனத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பாவங்கள் பாவ மன்னிப்பு தேவை என்றால் அங்கே நமக்கு பாவ மன்னிப்பை உருவாக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாத்திரமே தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, நமக்கு பாவம் இல்லை என்பவமாக நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று ஒன்றியவான் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே எனக்கு தெரிந்தவரை, நான் செய்த ஆராய்ச்சி, இந்த கிட்டத்தட்ட 57 வருடங்களாக செய்த வேத ஆராய்ச்சிகள் படி, கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் மாத்திரமே நாம் செய்த பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு இருப்பதை நான் கண்டு நான் சாட்சியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும். நாம் அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போமே ஆகில் அவர் நமக்கு பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த குற்ற மனசாட்சியும் அவர் நீக்கி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, மற்றும் அநேக வேதங்களிலே, பழமையான வேதங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக சமஸ்கிருத பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளிலே சிலவற்றை நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஓம் ஸ்ரீ தரித்திர நாராய நமக. ஏழை கோலத்தில், அதாவது ஓம் ஸ்ரீ தரித்திர நாராய நமக. ஏழை கோலத்தில் மனிதனாய் உலகத்தில் வெளிப்பெற்ற தேவனே, உம்மை போற்றுகிறேன். ஏழை கோலத்தில் வந்த, மாட்டுத்துழுவத்தில் பிறந்த, கந்தை துணி அணிந்த தேவன் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக. கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே, உன்னை போற்றுகிறேன். கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே, உன்னை போற்றுகிறேன். கன்னியில் பிறந்தவர் யார்? பரிசுத்தமாக ஆண் பெண் உறவு இல்லாமல் கடவுளால் ஏற்கனவே போதிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே கன்னியின் வயிற்றில் பிறந்த தெய்வம் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்திராய நமக. ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்திராய நமக. பிதாவின் குமாரனாகிய இயேசுவை உம்மை நமஸ்கரிக்கிறேன். அதாவது பிதாவின் குமாரன் உன்னை நமஸ்கரிக்கிறேன். பிதாவின் குமாரன் யார்? பிதாவிலிருந்து வந்தவர், அவரை குமாரன் என்று அழைக்கிறோம். மறுபடியும் அவர் பிதாவின் இடத்திலேயே போய் அவருடைய கர்த்தத்துவத்திலே சேர்ந்து கொண்டார் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே பிதாவின் குமாரனாக வந்தவரை உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்திராய நமக. ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்திராய நமக. புத்திரன் உன் நமக போற்றுகிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, ஓம் ஸ்ரீ உமார்த்தாயாய நமக. ஓம் ஸ்ரீ
உமார்த்தாயாய நமக. பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தவரே, உம்மை வணங்குகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ உமார்த்தாயாய நமக. பரிசுத்த ஆவியானவளால் பிறந்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவளால் பிறந்தவர். அதோடு மாத்திரம் அல்ல, ஓம் ஸ்ரீ வித்தீர்ஷய பாய நமக. ஓம் ஸ்ரீ வித்தீர்ஷ பாய நமக. விருத்த சேதனம் செய்து கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம். விருத்த சேதனம் செய்து கொண்ட கடவுள் யார்? மனிதனாய் கன்னியின் வயிற்றில் பிறந்து பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த ஆவியானவர் பிறப்பிக்கப்பட்டு அவர் விருத்த சேதனம் கொண்ட தெய்வம் யார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதைத்தான் எல்லா வேதங்களும் சொல்லுகிறது. சமஸ்கிருத பாஷையிலே பல வேதங்கள் இவ்வேதத்திலே எடுத்து திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ விருட்சசூல அருந்தாய நமக. ஓம் ஸ்ரீ விருட்சசூல அருந்தாய நமக. சூளம் போன்ற விருட்சசூலம், ஓம் ஸ்ரீ விருட்சசூலம், சூளம் போன்ற மரத்தில் அருந்தாய நமக. பலியானவரே, உம்மை ஆதாரிக்கிறேன். சூளம் போன்ற மரத்தில் பலியான ஆண்டவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றாக பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ பஞ்ச காயாய நமக. ஓம் ஸ்ரீ பஞ்ச காயாய நமக. அஞ்சு காயங்கள் அடைந்த கடவுள் யார் சொல்லுங்கள்? உடம்பில் ஐந்து காயங்களை பெற்றவரே, உம்மை வாழ்த்து. ஓம் ஸ்ரீ பஞ்ச காயாய நமக. பஞ்ச காயங்கள், ஐந்து காயங்கள் அடைந்தவர் யார்? அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதைத்தான் வேதங்கள் திட்டமும் தெளிவுமாக சமஸ்கிருத பாஷையிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ இப்ரீம் பருங்காய நமக. ஓம் ஸ்ரீ இப்ரீம் பருங்காய நமக. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை போற்றுகிறோம். இப்ரீம் பருங்காய, மரணத்தை ஜெயித்தவர் யார்? மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் யார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதாக நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரம் அல்ல, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, பிதாவின் மடியில் அமர்ந்திருப்பவரே. பிதாவின் மடியில், கடவுளுடைய மடியிலே அமர்ந்திருப்பார். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நமக என்பதாக நாம் பார்க்கலாம். பிதாவின் மடியில் அமர்ந்திருப்பவர் யார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரம் அல்ல, ஓம் ஸ்ரீ தியாகேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ தியாகேஸ்வராய நமக. தன் இன் உயிரை தியாகம் செய்த வல்லலே. தியாகம் செய்தவர் யார்? எந்த கடவுள் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தியாகம் செய்தார்கள்? ஓம் ஸ்ரீ தியாகேஸ்வராய நமக. தியாகம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதாக பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வராய நமக என்பதாக பார்த்திருக்கிறோம். அதாவது அகில உலகத்தையும் படைத்தவரே, உம்மை வாழ்த்துகிறேன் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ பரமேஸ்வராய நமக என்பதாக பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ வைத்தீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ வைத்தீஸ்வராய நமக. எல்லா நோய்களையும் சுகமாக்கின கடவுள் யார் என்று பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதாக பார்க்கிறோம். எல்லா நோய்களையும் சுகமாக்கினவர் வைத்தீஸ்வரர் ராய் இருந்தவராய் நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ
பாப நாசகாயாய நமக. ஓம் ஸ்ரீ பாப நாசகாயாய நமக. அதாவது நம்முடைய பாவங்களை போக்குகிறவர், நம்முடைய பாவங்களை போக்குகிற தெய்வம் யார்? நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி பாவம் மன்னிப்பு உருவாக்கின ஆண்டவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாக பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஓம் ஸ்ரீ நித்திய பிரம்மச்சாரிய நமக. ஓம் ஸ்ரீ நித்திய பிரம்மச்சாரிய நமக. திருமண பந்தம் இல்லாமல் பரம பிரம்மச்சாரியாகிய வாழ்ந்தவர், திருமணமே செய்யாமல் பரம பிரம்மச்சாரியாகிய வாழ்ந்த கடவுள் யார் என்று பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே வேதங்கள், எல்லா வேதங்களும் ஒருவரையே காண்பிக்கிறது. அவர் ஒருவர் மூலமாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய வேதங்கள் எல்லாவற்றிலும், எல்லா பாஷைகளிலும், எபிரேய பாஷை, கிரேக்க பாஷை, அங்கே சமஸ்கிருத பாஷை, எல்லா பாஷைகளிலும் ஒருவரை மாத்திரம் குறிக்கிறது. அந்த அவர் யார்? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அவரிடத்திலே அறிக்கை செய்கிறவனோ, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது, ஆண்டவர் கூறுகிறார். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரே தெய்வமாயிருந்தார், அவர் தெய்வஸ்தானத்தில் இருந்தும் அவர் மானிடனாய் வந்தார், மனிதர்களுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், பாவம் மன்னிப்பை உருவாக்கினார், மறுபடியும் தெய்வத்தின் கர்த்தத்துவத்திலே அவர் போய் சேர்ந்தார், மறுபடியுமாக அவர் வரப்போகிறார், மறுபடியுமாக நியாயந்தீர்க்க வரப்போகிறார். இவ்வளவு வசதிகள், பாவம் மன்னிப்பின் வசதிகள் இருந்தும் அதையும் மீறி பாவம் செய்யக்கூடிய மனிதனை தண்டிக்க வருகிறார், நியாயந்தீர்க்க வருகிறார். மனிதன் நினையாத நேரத்தில் அவர் வரப்போகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நாம் பாவம் மன்னிப்பு பெற்றால் மாத்திரமே நம்முடைய மரணத்துக்கு பிறகு நாம் மறுலோகத்திலே, மோட்சலோகத்திலே நாம் கடவுளுடைய ராஜ்யத்திலே ஜீவிக்க முடியும். அந்த பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கிறது, யார் மூலம் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது, யாரிடத்திலேயும் இந்த பாவ மன்னிப்பு இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஆகவே அவர் மூலமாகத்தான் நாம் பாவ மன்னிப்பை பெற முடியும், அவர் மூலமாகத்தான் நாம் பிதாவின் இடத்தில் செல்ல முடியும். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நாம் பாவ மன்னிப்பின் மூலம் மாத்திரமே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். அந்த பாவ மன்னிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு, அல்லது வேறு யாராவது உண்டு, வேறு யாராவது பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார்களா மனிதனுடைய பாவத்துக்கு என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்தால் என்னிடத்தில் சொல்லுங்கள், அதையும் கூட நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டு, நம்மை ரட்சித்து, நம்மை மோட்சராஜ்யத்தை சேர்க்கும் முடியாக கர்த்தத்துவத்திலிருந்து, கடவுளுடைய ஸ்தானத்திலிருந்து மனிதனாய் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை பார்த்து, அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே உன் பாவம் என்ன, நீ செய்த பாவம் என்ன, நீ சிந்தித்து பார். நம்மில் பாவமில்லை என்போமானில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆகவே இந்த நாளிலே, இந்த நாளிலே தானே நீ உன்னுடைய பாவத்திலிருந்து, அந்த பத்து கட்டளைகளில் சொல்லப்பட்ட அந்த பாவங்களிலிருந்து நீ விலகி பரிசுத்தவானாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்று
பரிசுத்தமானாய். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நீயும் உன் குடும்பத்தாரும் ஜீவிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்கள் பாவங்களை நிவிர்த்தி செய்ய இந்த உலகத்திற்கு வந்த கிருபாதார பலியாக வந்த ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்பை தேடி மக்கள் உலகெங்கும் அலைவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்த பாடில்லை, அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் கிடைத்த பாடில்லை. ஆனாலும் ஆண்டவராகிய நீர் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி எங்களுக்காக நீர் பாவ மன்னிப்பை வைத்து எங்களுக்காக நீர் காத்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலே வந்து எங்களுடைய பாவங்களை மன்னிப்பை நாங்கள் உம்மிடத்திலே பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்காக சிந்தி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும் சுவாமி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய எல்லா பாவங்களையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் இந்த நாளிலே நீர் மன்னித்து அவர்களை உம்முடைய பிள்ளையாய் சேர்த்துக்கொள்ள ஜெபிக்கிறேன் சாமி. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் முடிவு பரியந்தம் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து தேவரீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென்.